Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன்று ரெண்டு இல்லைங்க ஆறு விதமான தீபாவளி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எங்கள் ஊர் அதாவது கன்னியாகுமரி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபியும் சேர்ந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட் ரெசிபியெல்லாம் சொதப்பாமல் பெர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கான சில டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னுடைய இந்த தீபாவளி பதிவு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ஸ்வீட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம் அரிசி அல்வா பார்க்க போகிறோம். அரிசி அல்வா பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு தான். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அதாவது அரிசியை வறுத்து பொடி பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட்டு. அதுக்காக நாம் முதல்ல வந்து ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி, அதாவது நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய பவர் பாயில் ரைஸ், அதை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலரில் வறுத்ததுக்கு அப்புறமா இதில் 4 ஏலக்காய் சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அந்த அரிசியை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பொடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அந்த கடாயில் வந்து 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கோம். இப்போ இதில் 1/2 கப் அளவு மட்டுமே தண்ணி சேர்த்து கரைய வைக்க போகிறோம். ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதித்து நல்லா மெல்டாகி வரட்டும். அதாவது நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சி நல்லா நுரைச்சி வரும்ல, அந்த மாதிரி நுரைச்சி வரும்போது 2 கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறோம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ முதல்ல 1 கப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் வந்து நம்ம 2வது கப்பு சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த சிரப் கம்ப்ளீட்டாக அந்த தேங்காய் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அதாவது இதோட டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னா கம்ப்ளீட்டாக அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டி வரும். ஸோ அதுதான் பெர்ஃபெக்டான ஸ்டேஜி. அந்த ஸ்டேஜில் நாம் பொடி பண்ணி ஏலக்காவோட சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அரிசி மாவு இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் தேங்காயும் அரிசியும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு க்ளீனான சர்ஃபேஸில் எடுத்து மாற்றிக்கலாம். எடுத்து மாற்றிட்டு நாம் லைட்டாக ஒரு அளவுக்கு சூடு ஆற வச்சுட்டு, அதாவது கை பொறுக்கிற சூடு வர்றது வரைக்கும் நம்ம லைட்டாக ஆற விட்டுட்டு இந்த மாதிரி அந்த லேசான சூடு இருக்கும்போதே ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா ஒட்டி வரும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் இதை ஒரு ரோலிங் பின்னை வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரோலிங் பின் யூஸ் பண்ணி லைட்டாக ரோல் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணி ஷேப்பாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து நைஃபை வச்சு நமக்கு விருப்பமான ஸ்குவேர் ஷேப்லேயோ டைமண்ட் ஷேப்லேயோ இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் ஏலக்காய் தேங்காய் அப்புறமா சேர்த்ததோடு மட்டும் இல்லாமல் அரிசியை வறுத்தோம்ல அந்த வாசமும் சேர்ந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஸோ இதுக்காக மெனக்கெட்டு நம்ம எதுவும் கடையில் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நாம் 2வதாக பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரியான். இதுவும் எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு தான். அதாவது கன்னியாகுமரியில் அதிகமாக செய்வாங்க இந்த மாதிரியான பண்டிகைகள்லாம் வரும்போது. இதில் வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான ஃபில்லிங் இருக்கிறதுனால இதை பூரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நாம் சிறு பைத்தம் பருப்பு, அதாவது மூங்கால், அதை வந்து முதல்ல வறுத்து எடுத்துக்கணும். அந்த அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நாம் எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும், நல்லா வாசம் வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு நாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்க்குறோம். எள் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். எள்ளோட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதையும் ஓரளவுக்கு வாசம் வர்றது வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்க்குறோம். நெய் சேர்த்துட்டு இந்த நெய்யில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு அப்புறமா ரைசின்ஸ் கிஸ்மிஸ் பழம் சேர்த்து நாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம்.
ஸோ முதல்ல வந்து முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி நாம் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக அது கூடவே கொஞ்சமாக முந்திரி பழம் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அதை நெய்லேருந்து எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அந்த பேனில் கொஞ்சமாக நெய் இருக்குதுல்ல, அந்த நெய்லையே இப்போ நம்ம தேங்காய் வறுத்தெடுக்க போகிறோம். ஸோ தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதையும் நல்லா வாசம் வர்றது வரைக்கும் ஓரளவுக்கு நெய்யில் வறுத்துட்டு அப்புறமா நாம் இதில் வந்து பால் சேர்க்க போகிறோம். பால் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்குறோம். இது பசும்பாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனா பாக்கெட் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்க்குறோம். சுகரும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் நாம் வறுத்து வச்சுருந்த சிறுபைத்தம் பருப்பை லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப பொடிக்காமல். அண்ட் இப்போ தேங்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு, அதாவது கம்ப்ளீட்டாக பாலெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்ச சிறுபைத்தம் பருப்பு அப்புறமா எள்ளு அப்புறமா முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி ஓரளவுக்கு இந்த மாதிரி உருண்டு வர தொடங்கும். இந்த மாதிரி உருண்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கோகோனட் ஃபில்லிங் வந்து பூரியான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு பிளைன் ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கோம். அவுட்டர் வந்து கலராக இருக்கிறதுக்காக நாம் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்க்குறோம், இது ஆப்ஷனல் தான். அப்புறமா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்க்குறோம், இது கொஞ்சம் கிறிஸ்பியான அவுட்டர் வர்றதுக்காக தான். இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு பதத்தோட கொஞ்சம் திக்காக இருக்கணும், பூரி மாவு பதம் சரியாக இருக்கும். அந்த மாதிரியான பக்குவம் வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து ஆயில் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும் ஃப்ரை பண்ணும்போது, அதுக்காகத்தான். இதை நாம் பூரி ரோல் பண்ணுறது மாதிரியே சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பால் போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா பால்ஸையும் பூரி மாதிரி குட்டி குட்டியாக ரோல் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஸோ ஃபில்லிங் பார்த்திங்கன்னா நான் பரத்தி வச்சுருக்கக்கூடிய மாவில் மிடில் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நாம் செஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண முடியாது, அதுக்கேற்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட எட்ஜஸ்ஸை இந்த மாதிரி ஒரு ஃபிங்கரால் லைட்டாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கணும். மாதிரி நாம் லைட்டாக டிசைன் பண்ணி மடிக்கிறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்ரை பண்ணும்போது ஆயிலில் வந்து கலண்டு வராமல் பெர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியே நாம் பரத்தி வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவுலையும் தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு அதை லைட்டாக இந்த மாதிரி எட்ஜஸை மடக்கி விட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயிலை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் சூடானதும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அண்ட் இதில் ஆயிலில் வந்து சிஸ்லிங் சவுண்டு கம்மியாகி அதோடய கலரும் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் கலர் லுக் வரும். அந்த மாதிரியான ஸ்டேஜ் வந்ததுமே நாம் அதை ஆயிலிருந்து எடுத்து மாற்றிக்க வேண்டியதான். இப்போ நம்மளோட பூரியான் ரெடி ஆகிடுச்சு, பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது அண்ட் சிஸ்லிங்கும் கம்மி ஆயிடுச்சு. இப்போ நாம் இந்த மாதிரி ஆயிலேருந்து எடுத்து மாற்றி லைட்டாக வந்து எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அதில் இருக்க ஆயிலெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கன்னியாகுமரி ஸ்பெஷல் பூரியான் தயாராகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான், கோகோனட் ஸ்வீட் ரெசிபி. இதை கோகோனட் பர்ஃபின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி, இதுக்காக ரொம்ப டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சீவ் பண்ணும்போது ரொம்ப ஜூஸியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இந்த தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்திங்கன்னா அரை கப் அளவுக்கு சுகர் சரியாக இருக்கும். ஸோ துருவின தேங்காய் ஒரு கப்பு, அப்புறமா அரை கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கோம், அண்ட் சம் கேஷ்யூஸ் அண்ட் ரைசன்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி அது சூடானதும் அதுலேயே நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கேஷ்யூஸ் அண்ட் ரைசன்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததும் இந்த மாதிரி அதை எடுத்து மாற்றிட்டு நாம் வச்சுருக்கக்கூடிய அதே பேனில் நெய்யோட நம்ம அந்த தேங்காயையும் சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம். தேங்காய் வந்து நெய்யோடு சேர்ந்து நல்லா வறுத்து நல்லா வாசம் வந்ததும் அதில் வந்து அரை கப் அளவுக்கு சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு காய்ச்சி அரை வச்ச பால் சேர்க்குறோம். இப்போ இந்த பாலில் வந்து தேங்காய் நல்லா வெந்து அண்ட் அந்த பாலும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நாம் அதில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீசிங் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டியால். அப்போ தான் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம நைஃபை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான அதே சமயம் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது, நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபியும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மூணாவதாக பார்க்க போகிற ஒரு ஸ்வீட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடக்கு, இல்லைனா மடக்ஸான்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் அவர் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான், அதாவது கன்னியாகுமரி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான். இது வந்து ரொம்ப நாள் நாம் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது மாதிரியான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட நாம் சொல்லிக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த மைதா மாவுலேயே நாம் பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா மார்கரைன் அந்த மாதிரி ஏதாச்சும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான். இப்போ சேர்த்துட்டு நாம் அதுக்கு தேவையாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன கலர் இதில் தேவையோ அந்த மாதிரி ஏதாச்சும் கலர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து மஞ்சள் தூள் தான் சேர்க்குறேன், கொஞ்சமாக லைட்டாக எல்லோ கலர் வர்றதுக்காக. இப்போ இதையெல்லாம் நாம் லைட்டாக முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதாவது ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, ரொம்ப ஆயில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவும் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 மோர் மினிட்ஸ் கூட நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நாம் இப்போ மாவை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணி சின்ன சின்ன போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் நான் இங்கே 2 மெத்தட்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒன்று வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிக்கிறது மாதிரியான மெத்தட், இன்னொன்று ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மெத்தட். ஸோ 2 மெத்தட்லேயும் நான் இங்கே செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்காக நான் அந்த 1 போர்ஷனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதாவது குட்டி குட்டியாக சின்னதாக பண்ணுறதுக்கு. இதை வந்து நம்ம தனியாக ஒரு மெத்தடில் பண்ணிக்கலாம், சிம்பிளான மெத்தடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளான மெத்தடே எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நான் குட்டி பால் போட்டு வச்சுருந்தேன்ல, அதை தான் இப்போ எடுத்து ரோல் பண்ணுறேன். பூரிக்கு ரோல் பண்ணுறது மாதிரியே நாம் சின்னதாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. இது வந்து செய்கிறதுக்கு ஈஸி மட்டும் இல்லாமல் குட்டியாக க்யூட்டாக இருக்கும், அண்ட் கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நாம் இந்த மாதிரி சின்ன சைஸில் ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக நடுவில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயிலை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு லைட்டாக மாவை வந்து இந்த மாதிரி மேலே தூத்தி விட்டுக்கோங்க. இப்போ அதை தேய்ச்சி விட்டுட்டு நாம் ஜஸ்ட் அதை 2 இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறோம். மடித்து விட்டுட்டு அதோடய எட்ஜஸ்ஸை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் நாம் அதை 2 மடிக்கிறோம். மடிச்சுட்டு 2 எட்ஜஸ்ஸையும் 1 மோர் டைம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான்,
இதுதான் சிம்பிளான மடக்கு, அதாவது மடக்சானோட மெத்தட். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. இப்போ நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம், அதாவது ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பால்ஸாக போட்டு வச்சுருந்தோம் சப்பாத்திக்கு பண்ணுறது மாதிரி, அதை சப்பாத்தி ரோல் பண்ணுறது மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸாக ரொம்ப தின்னாக ரோல் பண்ணி எடுக்கணும். அதாவது எந்த அளவுக்கு தின்னாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தின்னாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். மாதிரி நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பால்ஸையும் ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக நாம் வந்து அதில் லைட்டாக ஆயில் விடுறோம். ஆயில் விட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூத்தி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே மெத்தட் தான், மாவை இந்த மாதிரி எல்லா பக்கமும் தூத்தி விட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம பரத்தி வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷீட்டையும் இந்த மாதிரி மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு லேயருக்கு நடுவுலையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சமாக மாவு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நாம் எல்லா லேயரையும் அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு. ஃபைனலாக நாம் ஒரு எட்ஜ்லேருந்து இந்த மாதிரி கையால் பிடிச்சிட்டு ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நாம் ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதாவது லூஸ் ஆகாமல் டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அகெயின் வந்து ரெண்டு வாட்டி ரோல் பண்ணிவிட்டு நாம் இதை இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய லேயர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வர்றதுனால தான் இதோட பேரே மடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் மைதா மாவு, அப்புறமா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டிருக்கும். அப்புறமா இதில் சுகர் கோட்டிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக சுகர் தேவைப்படும். அவ்வளோதான் இதில் வந்து நாம் சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாம். இப்போ நாம் இதை லைட்டாக ரோல் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக டஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீளமான ஷேப்பில் வரும். அண்ட் நம்ம உள்ளே வந்து ஆயில் டஸ்டிங் பண்ணியிருக்கிறதுனால அதோடய லேயர் வந்து ஒட்டாமலே இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது கலண்டு கலண்டு வர்றது மாதிரி இருக்கும். இப்போ நாம் வெட்டி வச்சுருக்கக்கூடிய எல்லா போர்ஷனையும் இந்த மாதிரி முதல்ல ரோல் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆயில் மிதமான சூட்டில் வந்ததும் நாம் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். நாம் ஃப்ரை பண்ண ஆரம்பித்ததுமே அதோடய லேயர்ஸ்லாம் ஒவ்வொன்றா கலண்டு வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த லேயர் வந்து கலண்டு வரலைன்னா நீங்கள் அதில் வந்து இந்த வெப்படையெல்லாம் ஃப்ரை பண்ணக்கூடிய கம்பி இருக்குதுல, அந்த கம்பியை வச்சு லைட்டாக வந்து இலக்கி விட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாகவே அதோடய லேயர்ஸ்லாம் செப்பரேட் ஆகி வந்துடும். அண்ட் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரெண்டு மூணுன்னு போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த லேயர்ஸை கலட்டி விட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆயிலில் சிஸ்லிங் சவுண்ட் கம்மியானதும் நாம் அதை ஆயிலேருந்து எடுத்து மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஞ்ச சிம்பிளான மெத்தடை ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஈஸியான மடக்சான் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து லேயர்ஸை கலட்டி விட வேண்டிய அவசியமே இருக்காது, ஒவ்வொன்றா தன்னாலே கலண்டு வந்துடும். பிகாஸ் நம்ம அதை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம், அதனால தான். ஸோ இந்த மாதிரி நாம் எல்லா மடக்சானையும் ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து சுகர் சிரப் சேர்க்க போகிறோம். அரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைனா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப டைம் எடுக்காது சுகர் சிரப் பண்ணுறதுக்கு. இப்போ சுகரில் சேர்த்துட்டு நாம் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இந்த ஒயிட் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் வந்ததும் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். அதாவது கையில் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு நூலாக இந்த மாதிரி வரணும். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய மடக்சான் மேலே இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூன் எடுத்து எல்லா பக்கமும் படுறது மாதிரி விட்டுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு அதிகமாக வந்து ஸ்வீட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக எல்லா பக்கமும் கவர் ஆகிறது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து அதில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த மடக்சனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாரத்துக்கு மேலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான மடக்சான் ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபியும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த தீபாவளிக்கு நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நாம் அஞ்சாவதாக பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி வந்து கோகோனட் பன்னீர் பர்ஃபி. இந்த ஸ்வீட் ரெசிபியும் ரொம்பவே குயிக்காக நாம் செஞ்சு முடிச்சுக்கலாம். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து பாலை தரைய வச்சு எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் சூடாகி வந்ததும் நாம் இதில் 1/2 லெமனோட ஜூஸை விட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தரைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாம் இதை ட்ரைன் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா இது நாம் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவை வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அதுக்காக வந்து நாம் இதை லைட்டாக தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி அலசி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நாம் ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறோம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். இது வந்து ஜஸ்ட் அந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறதுக்காகத்தான். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு சுகர் வந்து ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பித்ததும் நாம் இதில் தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கிறோம். இந்த தேங்காய் அந்த சுகரில் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம் இதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பன்னீர், அதாவது பாலை தரைய வச்சு எடுத்தது, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ அந்த தேங்காவும் அந்த பன்னீரும் அதில் இருக்கக்கூடிய வாட்டரெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் அதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு லைட்டாக தட்டி விட்டுக்கணும். அந்த தட்டில் லைட்டாக முதல்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நாம் நமக்கு விருப்பமான ஷேப்பில் வெட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நாம் பாலை திரைய வச்சு சேர்த்துருக்கிறதுனால சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மறக்காமல் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் ஃபைனலாக பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியாக குயிக்காக சட்டுன்னு செய்கிறது மாதிரியான ரசகுல்லா ரெசிபி. அதாவது ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரசகுல்லா பண்ணும்போது சுகர் சிரப்பில் பாயில் பண்ண விடுவோம்ல, அந்த ஸ்டேஜில் வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டான ஸ்பாஞ்சியான ஜூஸியான ரசகுல்லா நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. இது நாம் ப்ரெஷர் குக்கரில் ஜஸ்ட் 1 விசில்லையே செஞ்சு முடிச்சுக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது. இதில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டான டெக்ஸ்சரில் வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குது இல்லை. இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இதை செய்கிறதுக்கு 2 லிட்டர் பாலை திரைய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம முன்னாடி செஞ்சது மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்து திரைய வச்சு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம நல்லா பிசைய போகிறோம். அதாவது இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்காமல் எல்லாம் ஒன்றோடனு ஒட்டி நல்லா மாவு மாதிரி வரணும். இந்த மாதிரி வர்றது வரைக்கும் நாம் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த பன்னீரில் நம்ம குட்டி குட்டியாக ரசகுல்லா ஷேப்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சுகரை வந்து பாயில் பண்ண விடலாம். அதுக்கு நாம் 1/4 கப் அளவுக்கு சுகரை 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் கொதிக்க விட போகிறோம். ஸோ இந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற டைமில் நாம் ரசகுல்லாவுக்கு ஷேப்பும் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுடலாம். இந்த டைமில் நாம் ரசகுல்லா உருட்ட போகிறோம். அதுக்கு வந்து சின்ன சின்ன போர்ஷனாக இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு அதோடய ஒரு சைடில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரெயின் ட்ராப் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு இல்லைங்க, உங்களுக்கு விருப்பமான என்ன ஷேப்பில் வேணால் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நாம் எல்லா பன்னீரையும் உருட்டி எடுத்து முதல்ல ரெடி பண்ணி முடிச்சுக்கலாம். சுகர் வந்து பாயில் பண்ணி விட்டுருந்தோம், அது கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு. இந்த தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே, அதாவது லைட்டாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுமே நாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ரசகுல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஒருவேளை தண்ணி சூடாக இல்லைன்னா கண்டிப்பாக அது பிரிஞ்சு தான் போகும். ஸோ நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நாம் சேர்க்கணும். சேர்த்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் போட்டுக்கலாம். ஒரு விசில் போட்டதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் மட்டுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட பெர்ஃபெக்டான ஜூஸியான ஸ்பாஞ்சியான ரசகுல்லா ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் பிங்க் ஃபுட் கலர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம பேக்கரியிலலாம் வாங்குறது மாதிரியான ஸ்டைலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இங்கே சிம்பிளாக ஒயிட் கலரில் தான் செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக பாத்திரத்தில் பண்ணுறதை விட ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பெர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் வந்து உடஞ்சும் போகாது.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஆறு விதமான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபியும் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.